பிசாசு துரத்தல் என்னன்னு அர்த்தம், பிசாசினால் வந்த அத்தனை விளைவுகளை வெளியே துரத்துறது பிசாசு துரத்துறது தான். ஒரு தலைவலியை துரப்படுத்தி என்னன்னு அர்த்தம், பிசாசோட ப்ராடக்ட் துரத்துறது. அப்ப அங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தலைவலி இல்லாத வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யம். தலைவலியோடு வாழ்வது பிசாசின் ராஜ்யம். சுகமாகட்டும், உங்கள் வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். வியாதி படுக்கைகள் மாறுவதாக, வியாதிகள் மறைவதாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டமைக்கப்படும். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச 4-5 மீட்டர். இதையெல்லாம் தாண்டி இப்ப நெகட்டிவ் இல்லாத ஒண்ணு தானே பேசிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியம்னா என்ன? வியாதி இல்லாதது. ஆசீர்வாதம் என்னதான் சொல்ல வரோம்? நம்ம எதிர்மறையானது இல்லாததே ஆசீர்வாதம் இடத்துக்கு வந்துட்டோம். ஐஸ்வர்யம்னா என்ன? பண தேவை இல்லாம இருந்தா ஐஸ்வர்யம். அப்ப என்ன சொல்ல வரோம்? எதிர்மறையான ஒன்று இல்லாட்டி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை, எதிர்மறையானதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். ஆசீர்வாதம் என்பது எதிர்மறைக்கு எதிர்மறையானது அல்ல, அது முற்றிலும் நீங்கள் உங்கள் உங்கள் எண்ணங்களில் பார்க்காத ஒரு நேர்மறையானது. இப்போ நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகுது. சேஃபாக போய் சேர்ந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் நேர்மறையாக இருக்கிறேன்றீங்க, ஆனால் உண்மைக்கு நீங்கள் எதிர்மறையில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் நேர்மறையான உலகத்தை இருந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகாது. சில எதிர்மறைகள் நேரடியாக இருக்கிறது, சில எதிர்மறைகள் மறைமுகமாக இருக்கிறது. வியாதி நேரடியாக இருக்கிறனால ஆரோக்கியம் வேணும்னு பேசுகிறீங்க, தருத்தில் நேரடியாக இருக்கிறனால ஐஸ்வர்யம் பேசுகிறீங்க, சாவு நேரடியாக இருக்கிறனால மரணம் இல்லாத வாழ்க்கை பேசுகிறீங்க. ஆனால் முதுமை மறைமுகமாக இருக்கிறனால நீ இளமையை பேசுறது இல்லை. அதையும் கொஞ்சம் தெளிவாகி இப்போ பேசுறீங்க. கெனத் கோப்லான் சொன்ன மாதிரி, ஒன் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங் இஸ் குட் லுக்கிங். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கேட்டேன். அவர் பேசுகிற, அவருக்கு 70-80 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு பர்சன் வந்து காணோம், ஒரு உடனே ஜோம் பண்ணி, அல்லது ஒரு ஒரு நாள் தேடி அடுத்த நாள் கண்டுபிடிச்சிட்டீங்க, உனக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்ல, நான் எப்போவுமே நல்லவர் தான்ப்பா, உன் பர்ஸு கிடச்சாலும் நல்லவர் கிடையாது, ஆனால் உன் வீட்டுக்குள்ளே ஒரு கெட்டவன் இருக்கேன், அவன் யாருன்னு பாரு, நான் நல்லவன்ட்டு அப்புறம் இருக்கட்டும் அப்படின்ற. ஆனால் நம்ம வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இதில் சர்வே பண்ணி பழகிட்டோம். ஆனால் தேவன் உங்களை படைக்கும் போது எப்படி படைச்சார்னா, தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பர்ஸை தூக்குறவனா க்ளீனாக கண்ணில் காட்டிடுவார். காலை எந்திரிச்சோன்னு சொல்லுவீங்க, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நம்ம வீட்டிலாம் பர்ஸ் வச்ச இடத்துல இருக்கும், டோன்ட் வரி அப்படி சொல்லுவீங்க. ஆமாம், அப்படி தான் படைச்சார். ஆதாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஆதாமுக்கே தெரியும் விளையாளம் வெளியே எடுத்தார். ஆனால் எந்திரிச்சோன்னு சொல்கிறேன், இல்லையே நம்ம விளையாளம் ஒன்று குறையுதே சார். நான் அவர் சொல்ல, நான் பெரிய திருடா, நீ அதோட பெரிய திருடா இருக்கேடா, எந்தா இதை எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சமானவள். நல்லா கவனிங்க, இதுதான் நம்மளோட ரியாலிட்டி. ப்ளீஸ், ஆமாம், ஒரு ஆமீன் சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க, இதுதான் உங்கள் ரியாலிட்டி. இந்த ஆதாம் பாவலா போன ஆதாம் வந்து ஒரு 4 அதிகாரம் வாழ்ந்துருந்தான்னா கூட நிறைய உள்ளேருந்து மேட்டரை வெளியே எடுத்துருக்கலாம். அவன் எப்படா மரத்தை ஊண்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு திரும்பினவனே பறிச்சிட்டான் போல. ஒரு 10 மாதம் கூட உள்ளே வாழலைன்னு நினைக்கிறேன். வாழ்ந்துருந்தா குழந்தை உள்ளே பிறந்திருக்கும். அவன் எங்கிட்ட திரும்புவான், எப்படா திரும்புவான், என்னமோ சொல்லுவான் இல்லையா வந்து, ஆ அண்ணே என்ன வந்தது, என்னது எப்போ சாவேன் தின்ன, எப்போ காலியாகின மாதிரி, எப்போ இவர் கிளம்புவார் பழத்தை போய் சாப்பிட்றோன்ட்டு மைண்ட்லேயே இருந்திருப்பான் போல். உள்ளுக்குள்ளே என்ன வாழ்க்கை தான் அவர் டிசைன் பண்ணார்ன்னு பாதிக்கு மேலே இருட்டடி பண்ணிட்டு போயிட்டான். இடையில கொஞ்சம் பக்கத்தை காணோம் இயேசு நாமத்தினால. ஆமாம், உள்ளே வந்துட்டோம்ல, இனி என்னெல்லாம் வந்து சொல்லிடுவார் அவர். ஆமேன், கர்த்தர் நல்லவர். நண்புக்குரியவர்களே, வெரி சீரியஸ் மேட்ரு, வெரி சீரியஸ் மேட்ரு. வாரம் வாரம் நான் பேசுகிற எல்லாமே சீரியஸ் மேட்ரு தான்.
ஏதோ சிரிச்சுக்கிட்டே பேசுகிறனால வெளியில் இருக்கிறனால அசால்ட்டாக நினச்சிருப்பேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சீரியஸான மேட்டர். இந்த வாரம் ரொம்ப சீரியஸான மேட்டர். ரெண்டாம் உலகத்தோடு தொடர்பு கொள்வது எப்படி, அந்த உலகத்தை நாசிலாம் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருவது எப்படி, இதுதான் தேவன் நம்மை குத்து வைத்திருக்க டிசைன். இதுக்கு தான் இயேசு ஜெபித்தார், இதுக்கு தான் ஜெபிக்க சொல்லி கொடுத்தார், இதுக்கு தான் சிலுவையில் போய் வேலையை முடித்தார். சிதறும் திரும்ப உயிர்த்தெழுந்த பிறகும் 40 நாள் அளவும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எப்படி ரிலீஸ் பண்ணுவது என்பது பிசாசை துரத்துறாராம், சுகமாகறானா, உடனே என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுறான்றாரு. பிசாசு துரத்து என்ன அர்த்தம், பிசாசினால் வந்த அத்தனை விளைவுகளை வெளியே துரத்துறது பிசாசு துரத்து தான். ஒரு தலைவலியை துரப்படுத்தின என்ன அர்த்தம், பிசாசோட ப்ராடக்டை துரத்துட்டீங்க. அப்ப அங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, தலைவலி இல்லாத வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யம், தலைவலியோடு வாழ்வது பிசாசின் ராஜ்யம். சுகமாகட்டும், உங்கள் வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரட்டும், வியாதி படுக்கைகள் மாறுவதாக, வியாதிகள் மறைவதாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டமைக்கப்படட்டும். இந்த நாளின் செய்திகளை கேட்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது என்று சொல்கிறேன். ஆமென், 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 ஆமென். ஸோ ரெண்டு வேர்ல்டு இருக்கு, ரெண்டுமே விசிபிள் வேர்ல்டு. ஒன்று அங்கே விசிபிள், இன்னொன்று இங்கே விசிபிள். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், ரெண்டுமே சோ ரியல். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்துக்குள்ள வந்த பிறகு சொன்ன தொட்டுப்பார்னார், மாம்சம் எலும்பும் எனக்கு இருக்கிறது. ஆமென். ஸோ இப்போ ஆஃப்டர் கெட்டிங் தர் சால்வேஷன் வி ஹவ் காட் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹெவன். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்றால், அந்த உலகத்திற்குள் நுழைவதற்கான விசாவையும் அந்த உலகத்திலே தேவையான சிட்டிசன்ஷிப் குடியுரிமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது.